ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெசர் கிரிப்டோ. நான் உங்கள் சுதர்சன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி 100% கிரிப்டோவில் லாபம் பார்க்குறது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 150 ட்ரேட் பண்ணி எப்படி நம்மளுடைய $100 $1,00,000 மேக் பண்ணுறது. ஸோ அது பற்றி நான் ஆல்ரெடி என் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் முழுமையாக கேளுங்க. முழுமையாக கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ இவ்வளோ நாளாக கிரிப்டோவில் எந்த ஒரு ஐடியா தெரியாமல் நம்ம இருந்திருக்கோமே அப்படின்றது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக நீங்கள் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஒரு 2 days இருக்கும். 2 days முன்னாடி நம்மளுடைய MSR கிரிப்டோ ப்ரீமியம் குரூப்பில் வந்து நான் ஒரு காயின் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னென்னா, பிட்மார்ட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ரீச் ஆகக்கூடிய காயினாக தான் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னென்ன காயின் போஸ்ட் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 காயின் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது நம்மளுடைய ப்ரீமியம் குரூப். ப்ரீமியமில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இல்லை புதுசாக வரவங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கிறோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா WSP அப்படின்ற காயின் பை பண்ணி சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா FUKU, அது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு OK2USD. ஸோ அந்த காயின் பை பண்ண சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு KOL. ஸோ அந்த காயின்லாம் வந்து நான் பை பண்ண சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்றத நீங்கள் தெளிவாக பாருங்கள். கீழே வந்து நான் வாய்ஸுமே கொடுத்துருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5, 6, 7 காயின்கிட்ட நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ளை ரொம்ப கம்மி, டிமாண்ட் இருக்கும் பிட்மார்ட்டில். ஆனால் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ப்ரைஸு. ஸோ எந்த காயின் வேணாலும் எந்த டயத்தில் வேணாலும் மூவ் ஆகலாம். அதாவது நம்ம வந்து கண்டினியூ பண்ண அந்த $100 இருக்கட்டும், அது வந்து நம்ம ஒரு குறிக்கோள். $1,00,000 மேக் பண்ணுற வரைக்கும் அதை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ அது தனி, நம்ம ஒவ்வொரு ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணி பொறுமையாக பண்ணாலே பெரிய அளவு சக்ஸஸ் பண்ணலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா என்கிட்ட இருக்குது சார், $100 விட நான் எக்ஸ்ட்ரா ஃபண்டு வச்சுருக்கேன் அப்படின்றவங்க இந்த அனுப்பக்கூடிய காயினில் வந்து ஒரு $50 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க வைங்க. எந்த காயின் எப்போ வேணாலும் 2x 3x, அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200%, 300%, அதிகபட்சமாக 500% வரைக்கும் போகலாம். எந்த காயினும் எப்போ வேணாலும் போகலாம். ஸோ 2 days இதுக்குன்னே ரெண்டு பேரை உட்கார சொல்லி அனலைஸ் பண்ண ஒரு காயின் இது எல்லாமே. பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கீங்க அப்படின்னா மினிமம் ஒரு $50 இந்த காயினை வாங்கி வச்சுக்கிறது. நீங்கள் வச்சுருக்க அந்த $100 எடுக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாய்ஸ் கேட்டிருப்பீங்க. இது வந்து நான் தெளிவாக தான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, காயின் பை பண்ணாங்க, ஒரு சிலர் பை பண்ணலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓகே அப்படின்ற காயின்லாம் பார்த்தீங்கன்னா 0.02 தான் நான் பை பண்ண சொல்லியிருந்தேன். உண்மையிலே அது எக்ஸ்சேஞ்சில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு லைவாக இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்ச். பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து நான் காயினை சர்ச் பண்ணுறேன். ஓகே ஓகே டு யூஎஸ்டி. ஓகே யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 hours வச்சுக்கிறோம், 4 hours நான் 1 day கூட வச்சுக்கிறோம். ஓகே, நான் வந்து 0.02 வந்து பை பண்ண சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஓரளவு நல்ல ஒரு ப்ரைஸ் கிடச்சிச்சு. 0.020. ஸோ 0.020க்கு பை பண்ண சொல்லியிருந்தேன். அது எவ்வளோ வரைக்கும் இங்கே ஹை போச்சு அப்படின்னா 0.025 கிட்டத்தட்ட. இதில் எங்களுக்கு வந்து ஒரு 23% வரைக்கும் காலையில் கிடச்சிச்சு. சார், 6 வர போச்சு. சரி, 6 ஓகே இல்லைனாலும் 5 வர விற்றுக்கலாம். அதாவது 0.025 வரைக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஸோ மார்னிங் நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணி காட்டுறேன். மார்னிங் ஓகே இந்த இருக்குது. ஸோ இது மார்னிங் வந்து எடுத்தது. அப்போ 48% வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிச்சு மார்னிங் லைவாக. ஆனால் இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 0.04 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. ஆனால் 4 வரைக்கும் எங்களுக்கு போலேனாலும் தெரியல, வித்திருந்தால் கூட 50% ப்ராஃபிட்டு தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு காயின் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு என்ன காயின் பை பண்ண சொல்லியிருந்தேன் அப்படின்னா DADE. 6 காயின் 7 காயின் சொல்லியிருந்தேன். ஆனால் 3 காயின்னு ஓரளவு நல்ல ப்ராஃபிட்டு. இந்த DADEன்னு பார்த்தீங்கன்னா 0.05 காலையில் ஸ்க்ரீன்ஷாட் போடும்பொழுது, ஆனால் 0.06 வரைக்கும், 7 வரைக்கும் போச்சு, நம்ம அதுக்கு தேவையில்லை, 6 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு கிட்டத்தட்ட. இது என்ன ரேட்டுக்கு நான் பை பண்ண சொல்லியிருந்தேன்றதையும் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். வெயிட், ஓகே என்ன ரேட்டுக்கு நான் பை பண்ண சொல்லியிருந்தேன்னா 0.04. அப்போ என்ன ரேட்டு வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு?
0.05 வரைக்கும், சாரி 0.03. ஓகே ஓகே தானே, சரி இந்த காயின் இல்லை. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0.05 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட இதிலலாம் எங்களுக்கு 100% ப்ராஃபிட் வரைக்கும் கிடச்சிச்சு. உண்மையிலே இங்கே பார்த்தீங்கன்னா பையிங் ரேட் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, பையிங் ரேட்டை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், 0.04. ஆனால் எங்களுக்கு செல்லிங் ரேட்டுக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்றத நீங்களே செக் பண்ணி பாருங்கள். 0.06 இல்லைனாலும் எங்களுக்கு 5 வரைக்கும். ஸோ இதிலையும் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30% வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சி. ஆனால் நான் செல் பண்ண சொல்லும் போது 27% தான். ஓகே, இது வந்து ஹையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த KOL அப்படின்ற காயின், இதுக்கும் எங்களுக்கு ஓரளவு நல்ல ஒரு ப்ராஃபிட். ஸோ எல்லாமே நல்ல ப்ராஃபிட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மெம்பருக்கு மட்டும்தான். ஆனால் ஃப்ரீ குரூப் இருக்குது, ஃப்ரீ குரூப்பில் வந்து நாங்கள் ப்ராஃபிட் எடுத்தது மட்டும்தான் அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணுவோம். ஒரு சிலர் கேட்குறீங்க சார், விஐபி குரூப்புன்னு இருக்குது அதில் எதுவுமே வரலை சார் அப்படின்றது. விஐபி குரூப் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ குரூப்பு தான். ஸோ அதில் வந்து நாங்கள் எதுவும் போஸ்ட் பண்ண மாட்டோம், ஒன்லி ப்ரீமியம் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ வாரத்துக்கு ஒரு 3 சிக்னல் வந்து பம்பிங் சிக்னல், அதாவது 100% இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி சிக்னல் கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு 3 சிக்னல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரேடு, அந்த 150 ட்ரேடு. இப்போ வாரத்துக்கு 3 ட்ரேடு வந்து 5% எடுத்தாலே 50 வாரத்தில் 150 ட்ரேடு ஈஸியாக பண்ணிடலாம் சார். இப்போ $100 5% 105 டாலர், மறுபடியும் $105 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, $111. ஸோ இப்படி கண்டினியூவாக நீங்கள் பண்ணிட்டு வரும்போதே 25 ட்ரேடில் உங்கள்கிட்ட $350, 50 ட்ரேடில் $1000, 100 ட்ரேடில் $10,000, 150 ட்ரேடில் உங்கள்கிட்ட $100,000 இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பண்ணாலே நீங்கள் வந்து $100 $100,000 வந்து ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஸோ அடிக்கடி இந்த மாதிரி 100% இன்க்ரீஸ் ஆகக்கூடிய காயின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரீமியம் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நிறைய உங்களுக்கு சிக்னல்ஸ் வரும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பேட் கமெண்ட் வரதா செய்யும். ஸோ அதை நான் கேர் பண்ணிக்கிற மாட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா அன்லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.